ஆஃபர் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் ஃப்ரீ ஷிப்பிங் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு சார் என்ன சார் சொல்றீங்க சார் இது வெறும் ஒரு நிமிஷத்துல ஹீட் ஆயிடு சார் ஒரு நிமிஷத்துல ஹீட் ஆயிடு லோ ஃப்ளேம்ல தான் சார் சமைக்கணும் கேஸே செலவாகாது சார் நம்ம ஐட்டம் எதுக்குமே கேஸ் செலவாகாது சார் ஓபன் கேரண்டி சார் இது வந்து கேட் பாட் சார் ஓகே மினி கேட் பாட் ரொம்ப கியூட்டா இருக்கு சார் சூப்பரா இருக்கும் சார் பீஸ் கல்லு சட்டில வந்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு டிசைன் வேணும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வேணும் ஆனா பழைய பெனிஃபிட் இருக்கணும் பழைய மெட்டீரியல் எல்லாமே ரைட் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி மாடலே கொண்டு வந்தாச்சு இதுல குழம்பு மட்டும் ஊத்திக்கலாமா வேற என்ன வேணாலும் சார் இது சமையல் பாத்திரம் சமையல் பாத்திரங்களா நீங்க நாலு பேருக்கு தாராளமா சமைக்கலாம் சார் வந்து சார் குக்கிங் மெட்டல் மெட்டீரியல்ல மூடி போட்டு சார் ஓகே மூடி போட்டு சூப்பரா இருக்கும் சார் பீஸ் இதுல சமைச்சிட்டீங்கன்னா வேற எந்த பாத்திரத்தையும் சமைக்க பிடிக்காது ஓகே டேஸ்ட் யூனிக்கா இருக்கும் சும்மா நான் விக்கிறக்காண்டி சொல்லல என்னன்னு கேட்டீங்கன்னா சார் இங்க மஞ்சள் வந்து கிருமி நாசினி கேண்டி போடுவாங்க அந்த காலத்து பாரம்பரியம் நம்ம பாரம்பரியத்தை மாத்துறது நம்மளுக்கு பிடிக்காது இது ஒண்ணுமே தேவையில்லை சார் சாத நார்மலா வாஷ் பண்ணலாம் கல்ச்சட்டி மட்டுமே சமைக்கிறவங்களாம் இருக்காங்க சார் நான் ஒரு கிச்சனுக்கு போயிருந்தேன் சார் ஓப்பனா சொல்றேன் ஒரு கிச்சன் போயிருந்தேன் அங்க நான் எந்த ஐட்டம் பக்கம் வெறும் கல்ச்சட்டியில மட்டும் எல்லா சமையலும் செய்யற கிச்சனுக்கு நான் போயிருக்கேன் சார் அப்படியே பீஸ் பக்காவா இருக்கும் சொல்லுங்க பேர் சொல்லிருங்க சார் என் பேர் வந்து பாத்தீங்கன்னா முகமது சிக்கந்தர் நம்ம வந்து எம்எம்ஏ அயன்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா மதுரை என்ன போட்டாலே எம்எம்ஏ தான் வந்து கண்டிப்பா சார் கோயில்ல முதக்கடை அப்படின்னாலே புதுமண்டபத்துல சார் இன்னி வரைக்கும் முதக்கடை அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லுங்க சார் இப்ப நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் பாரம்பரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நிலைநாட்டிட்டு வந்துருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் சொல்லிருங்க சார் சார் நம்ம வந்து 1878 சார் கிட்டத்தட்ட அஞ்சு ஜென்ரேஷனை நம்ம 1978 ஆனாலும் பிறக்க இல்லையா சார் சார் நம்ம அஞ்சு ஒரு ஜென்ரேஷன் சார் நான் 5th ஜென்ரேஷன் ஓகே அப்போ அஞ்சு ஜென்ரேஷன் பண்ணிட்டு சரிங்க சார் கல்ச்சட்டி வந்து நிறைய பேர் மாறிட்டு வந்துருக்காங்க சொல்லுங்க கல்ச்சட்டி மெயினா அதுல என்ன நல்லா பண்ணலாம் அது கொஞ்சம் டீடைலா சொல்லிருக்கேன் கண்டிப்பா சார் கல்ச்சட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்திரம் ஆதாம் ஏவாள் காலத்துல முதல் பாத்திரமே கல்ச்சட்டி தான் ஆதாம் ஏவாள்லயே ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சட்டி தான் ஓகே சார் இப்ப சொல்லுங்க இதுல வந்து இந்த ட்ரெண்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இல்ல அந்த காலத்துல எப்படி இருந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்கீங்களா அப்டேட் ஆயிருக்கு சார் அப்டேட் பண்ணிருக்கீங்க ஃபினிஷிங் அப்டேட் ஆயிருக்கு ஆனா மெட்டீரியல் சேம் சார் இல்ல உலகம் தோன்றப்போ தோன்ற மெட்டீரியல் சார் ஓ மெட்டீரியல் சேம் பட் அந்த ஷேப்ஸ் ஷேப்ஸ் தான் சார் மாத்தி இருக்கோம் ஓகே சார் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் ஓகே சொல்லுங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து போட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் செப்பரேட் வந்து போலாம் சொன்னேன் சோ அதுக்காக தான் உங்களுக்கு தேடி வந்து வந்திருக்கேன் சொல்லுங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து இருக்கு சார் அண்ட் என்ன குவாண்டிட்டி எல்லாம் எடுக்கணும் கண்டிப்பா சார் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட சமையலை பொறுத்த வரைக்கும் சார் மெயின் வந்து நம்ம சோறு வைப்போம் குழம்பு வைப்போம் இது ரெண்டுமே வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம பாரம்பரியத்துல கண்டிப்பா அதுக்கும் பாத்திரங்கள் இருக்கு சார் அது போக தயிர் இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் இருக்கு சார் பணியாரம் எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா நான் பேசிக்கா உள்ளது வந்து உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன் எல்லாமே சார் எங்கள்கிட்ட ஒரு கேட்லாக் இருக்கு ஓகே மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கேட்லாக் நாங்க அனுப்பிச்சிருவோம் ஓகே அது நாங்க அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அனுப்பிச்சிடலாம் சார் ப்ராடக்ட் ஒன்னு அனுப்பிடுவீங்க ஆமா சார் அது போக தீபாவளி ஆஃபர் சார் தீபாவளி ஆஃபர் வந்து சரிங்க சார் இப்போ பிரைஸ் வந்து ஸ்டார்டிங்ல என்ன ரேஞ்ச் சார் நம்ம சார் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சார் ஒரு 290 சார் ஒரு பீஸ் 290ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு 290ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஓகே ஹை குவாலிட்டி ஓகே இதுல குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு சார் ஓகே ஹை குவாலிட்டி மட்டும் நான் சொல்றேன் ஓகே சரிங்க சார் வந்து பாத்தீங்கன்னா ஷாப் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் டைம் நான் போடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருந்துச்சு இப்போ கடல் மாதிரி வச்சு தள்ளிட்டீங்க சோ இப்போ ஒவ்வொரு இன்டிஜுவலா காட்டிடலாம் சார் கண்டிப்பா இந்த பிரைஸ் ஓட நான் வந்து காட்ட போறோம் நீங்க வந்து சார்ட்டும் தான் உங்க ஏரியாவுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு அதனால தெரிஞ்சுக்கங்க சார் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பண்றீங்க ஹோல்சேல் இப்போ நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஐட்டம் ஹோல்சேல் வேணும்னாலோ நீங்க எனக்கு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி எனக்கு பிஃபோர் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணீங்கனாதா சார் நான் பண்ண முடியும் சரிங்க சார் ஆனா மேக்ஸிமம் நீங்க ரீட்டெயில் இப்போ நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கே நான் ரீட்டெயில் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கேன் ஹோல்சேல் எடுத்து ரீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே சார் சரிங்க சார் பண்ண ஓன டிஜில் காட்டிடுவோம் இந்த பிரைஸ் ஓட காட்ட போறோம் ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அது மூலம் சேனல் பர்சஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகனும் கிளிக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ கிளப் போகலாம் இப்போ வந்து இந்த ஐட்டம் ஃபுல்லா நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே சார் ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த முந்தின வீடியோ சார் வந்து எடுத்திருந்தாரு கண்டிப்பா ஸோ அதில் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தோம் கண்டிப்பா ஆஃபரோடய வந்து பிரைஸ் ஓட சொல்லியிருந்தோம் கண்டிப்பா எல்லாமே பிரைஸோட தான் சார் சொல்லுவோம் கஸ்டமருக்கு எல்லாமே எப்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம இருப்போம் கண்டிப்பா இப்போ அதோட வீடியோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் காட்டிடலாங்களா ஆ பண்ணிடலாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து கல் சட்டிலே வந்து நிறைய மாடல் இப்ப மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார் ஓகே ஆக்சுவலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா
கள்ளுச்சட்டி பொறுத்த வரைக்கும் தயிர் ஊற்றி வச்சுருந்தாங்க, பழைய சோறு போட்டு வச்சு அப்படியே சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அப்படிங்கும் போது கள்ளுச்சட்டி மாடல் வந்துடும், அதில் ஒரு மூடி மாதிரி செஞ்சு தயிர் உரம் ஊற்றிருப்பாங்க, அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்பெல்லாம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எல்லாமே நம்ம பண்ண ஜாயின் ஃபேமிலி இல்லையா சார், எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் யூஸ் பண்ண முடியாது. சின்ன ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஜாயின் ஃபேமிலி எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டோம். இது வந்து கேட் பாட் சார், மினி கேட் பாட், ரொம்ப கியூட்டா இருக்கு சார், சூப்பரா இருக்கும் சார் பீஸ். இது 290 சார். ஓகே 290. ஆமா சார், only 290. அந்த கை கடக்கமா வந்து இருக்கு. ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா சார், இது வந்து திட்டத்திட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு ரெண்டு பேர், ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்றவங்கனா ஒருத்தவங்க இல்லை நார்மலான சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே 290. 290 சார். ஓகே, நான் ஆஃபர் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃப்ரீ ஷிப்பிங் சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு சார். என்ன சார் சொல்றீங்க, ஆஃபரே ஃப்ரீ ஷிப்பிங் சார். ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணுறீங்க சார், அது வந்து மாத்திலாம் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக மாட்டோம் சார், ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ ஷிப்பிங். இதில் காட்டுற ஐட்டம் தானே ஒரு மாற்றி. ஆமாம் சார், ஆனால் இந்த ஐட்டம் மட்டும் சார் ரெண்டு பீஸாக வாங்கினீங்கன்னா தான் சார் கொரியர், ஏன்னா பாக்ஸ் மெட்டீரியல் எல்லாம் இருக்கு. ஒரு 290ங்கும் போது ஒரு ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடலாம். பெருசுலாம் ஒரு பீஸ் எடுத்தாலே போதும் சார். ஓகே ரைட், பண்ணலாம் சார். நார்மலாக இப்போ வந்து மினிமம் வந்து 1 liter 800 ml இந்த மாதிரி கட் பாட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் சார். ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணி தாராளம் சார், சூப்பராக இருக்கு சார். மீன் குழம்பு அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் சார், தாராளம் சார். இதெல்லாம் எந்த சீசனிங் தேவையில்லை சார், வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். வாஷ் பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு பாலை ஊற்றிட்டு நீங்கள் ஒரே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் இருக்குது சார், சைஸ் பெருசு வரைக்கும் இருக்குது. இப்போ டிஸ்பிளே காண்டி கொஞ்சத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இல்லைன்னா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அந்த ஐட்டம் தான். ஓகே லாஸ்ட், இப்போ நீங்கள் கஸ்டமர் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக வந்து எல்லாத்தையும் போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம். கொரியர் பண்ணுறதுனால நம்ம கொரியர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சார், மோர் தேன் தமிழ்நாடு. இப்போ பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, அது போக யூஎஸ்கே எங்கே கேட்டால் நம்ம ஷிப் பண்ணலாம். லோ காஸ்ட்ல பண்ணிக்கலாம், லோ காஸ்ட்ல பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் சார், வெரி லோ கிளாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே சார் கேட் பாட்டிலே கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து ஆமாம் சார், இது வந்து லிட்டர் சார், பெர் லிட்டர் வந்து 850 வரும். 850 வருது. ஆமாம் சார், ஒன்லி 850 சார் பெர் லிட்டர், ஃப்ரீ ஷிப்பிங் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு இப்போ வாங்கணும், எதில் வாஷ் பண்ணணும்? இது ஒன்றுமே தேவையில்லை சார், நார்மலாக வாஷ் பண்ணலாம். நார்மலாக வாஷ் பண்ணலாம், நார்மலாகவே பண்ணலாம் சார். ஓகே, இதில் வந்து இது எல்லாமே ஹை குவாலிட்டி, இதில் லோ குவாலிட்டி நான் கடைசி வீடியோட எண்ணில் காட்டுறேன். இதில் லோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதே எக்ஸ்பிளைனும் பண்ணிடலாம். ஓகே ரைட்டுங்க. அது ஏன்னா நிறைய பேர் இப்போ லோ குவாலிட்டி வந்து விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிறாங்க, அப்படி கிடையாது. லோ குவாலிட்டியோட ப்ரைஸே நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக உடச்சே சொல்லி. ஓகே ரைட்டுங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் நம்ம பார்ப்போம் பாரம்பரிய கல்லுச்சட்டின்னு சொல்லுவோம். ஆமாங்க, கல்லுச்சட்டியில் வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு டிசைன் வேணும், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வேணும், ஆனா பழைய பெனிஃபிட் இருக்கணும், பழைய மெட்டீரியல் எல்லாமே ரைட்டு, எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி மாடலே கொண்டு வந்தாச்சு சார். ஓகே, ஃபுல் ஃபினிஷிங் வேற லெவலுக்கு சார். இது வந்து இந்த ட்ரெண்ட் தகுந்த மாத்திட்டீங்க. ஆமாம் சார், ஃபுல்லாக அதே தான் கல்ச்சட்டி செஞ்சு அதுக்கடுத்து மிஷினிங் பண்ணி சூப்பராக இருக்கும் சார். இதில் குழம்பு மட்டும் ஊற்றிக்கலாமா, வேறு என்ன சார்? இது சமையல் பாத்திரம். சமையல் பாத்திரங்களா? நீங்கள் நாலு பேருக்கு தாராளமாக சமைக்கலாம் சார். என்ன சொல்கிறீங்க, இது சார் அடுப்பில் விறகடுப்பில் இருக்கணுமா இல்லை எப்படி சார்? இது வந்து விறகடுப்புலலாம் கிடையாது சார், அந்த காலத்தில் விறகடுப்பு இருந்துச்சு நம்ம சமைச்சோம். நிறைய பேர் அதான் திங்க் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணலாம் சார், சூப்பராக இருக்கும் பீஸ். ஓகே ரைட்டுங்க. இதில் சமைச்சிட்டிங்கன்னா வேறு எந்த பாத்திரத்தையும் சமைக்க பிடிக்கும். ஓகே, டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். சும்மா நான் விற்கிறக்காண்டி சொல்லலை, ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். எவ்வளோ டைம் சார் இருக்கும் சார்? இது வெறும் ஒரு நிமிஷத்துல ஹீட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துல ஹீட் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்ல தான் சார் சமைக்கணும், கேஸே செலவாகாது சார். நம்ம ஐட்டம் எதுக்குமே கேஸ் செலவாகாது சார், ஓபன் கேரண்டி சார். ஓகே சார், கேஸ் செலவே ஆகாது சார். இதோட பிரைஸ் என்ன சார் வருது சார்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சார், இப்படி கொடுக்க மாட்டோம் சார், எங்களுக்கு இப்படி ப்ராடக்ட் வரும் சார். இது நாங்க என்ன செய்வோம்னா சார், இப்படியே சீசன் பண்ணிடுவோம் சார். ஓ, இப்படி பண்ணிடுவீங்க? ஆமா, இப்படி பண்ணிட்டு கொடுத்துருவோம், இப்படி பண்ணி கொடுத்துருவோம் சார் கஸ்டமருக்கு. சூப்பர் சார். இப்போ ஆக்சுவலா இந்த சின்ன சைஸ் எடுத்தாலும் இது மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல எப்படி? இல்ல சார், இது வந்து தயிர், இது வந்து இது வந்து குக்கிங் கிடையாது, குக்கிங்க்கு மட்டும் தான் நாங்க சீசன் பண்ணுவோம். ஓகே ரைட்டுங்க. ஆமா, இத நாங்க வந்து மஞ்சள் சீசனிங் பண்ணா ரேட் ஏறுங்களா இல்ல? எல்லாமே ஆஃபர் தான் சார், எல்லாமே ஆஃபர்ல தான், ஃப்ரீ ஷிப்பிங் தான் சார், ஒரே பிரைஸ் தான் சார். ஓகே, இது வந்து நார்மல் வந்து 850 கொடுத்துட்டு இருக்கோம் சார் பெர் லிட்டர். இப்போ இது என்ன உள்ள என்னென்னமா இருக்கு சார்? இது வந்து எண்ணெயும் மஞ்சளும் சார். எண்ணெயும் மஞ்சள் இது எதுக்கு சார்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், மஞ்சள் வந்து கிருமி நாசினி கேண்டி போடுவாங்க. ஓகே, அந்த காலத்து பாரம்பரியம், நம்ம பாரம்பரியத்தை மாத்துறது நம்மளுக்கு பிடிக்காது, ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அதனால அந்த மஞ்சள் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஓகே, விளக்கெண்ணெய் சார், விளக்கெண்ணெய் போடுறீங்க? ஆமா. ஒரு லிட்டர் 50 ml 2 liter 50 ml
இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து 850 சார். இது வந்து இது வந்து நிறைய மாடல் இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு லிட்டர் இந்த சைஸஸ்லேருந்து வந்துடும் சார். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக சீசனிங் பண்ணி. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, இது என்ன சார் கண்ணாடியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது நியூ மாடல் சார். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ளக சமைக்கிறோம். ஓகே, இது எப்படி கேட்டீங்க, சமைக்கிறது எனக்கு வெளியே தெரியணும் ஓ அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சார், பீஸ் பக்காவாக இருக்கும். இது வந்து சார் இதிலே வந்து மூடி கேட்பாங்க. ஓ, ரொம்ப இது கல்ச்சட்டி மட்டுமே சமைக்கிறவங்களாம் இருக்காங்க சார். நான் ஒரு கிச்சனுக்கு போயிருந்தேன் சார், ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு கிச்சன் போயிருந்தேன். அங்கே நான் எந்த ஐட்டம் பார்க்கல, வெறும் கல்ச்சட்டியில் மட்டும் எல்லா சமையலும் செய்கிற கிச்சனுக்கு நான் போயிருக்கேன் சார். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் சார், அவங்களாம் ரொம்ப பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டி போய் காமிச்சிருக்காங்க. கிச்சனில் வெறும் கல்ச்சட்டி தான் இருந்துச்சு. ஒன்லி கல்ச்சட்டி, எல்லாமே கல்ச்சட்டி. நம்மளே இப்போ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம்ல சார், பிளேட்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சார் குக்கிங் மெட்டல் மெட்டீரியல்லே மூடி போட்டோம் சார். ஓகே, மூடி போட்டோம். சூப்பராக இருக்கும் சார் பீஸ். இதோட ப்ரைஸ் சார் பக்காவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 900 சார் பெர் லிட்டர் வித் சீசனிங், ஃப்ரீ ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும், கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே ரைட்டுங்க. அதுலேயே வந்து கிளாஸ் லிட்டு சொன்னல, அதுலேயே கிளாஸ் லிட்டு தெரியணும்னா இது ஆப்ஷன்லாம் வாங்கிக்கலாம். ஆமாம் சார், சூப்பராக இருக்கும், அதெல்லாம் யூனிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ சமைக்கிறது இப்போ வெளியே தெரியும். சைஸ்க்கு ரெடி பண்ணுறீங்க? ஆமாம் சார், அந்த கரெக்டாக அந்த கிளாஸை வாங்கி அந்த நம்ம ரெடி பண்ணுறனால அதை வச்சு நம்ம செய்ய முடியுது சார். ஓகே, இப்போ இது நீங்கள் கிளாஸ் லிட்லாம் ஹோல்சேலில் கேட்டிங்கன்னா எனக்கு 2 டைம் கேட்பேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டாக் இருக்குன்னா வீடியோ காலில் காமிச்சு உங்களுக்கு ஸ்டாக் உடனே சென்ட் பண்ணிடுவோம் சார், 2 உங்களுக்கு கையில் கிடச்சிடும். ஓகே ரைட் சார், நெக்ஸ்ட்டு சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார், அதிலே வந்து எப்படி கேட்டிங்கன்னா, இது வித்து வித்தவுட் லிட்டு பார்த்துட்டோம், வித்து லிட்டு பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். இதில் வந்து நார்மல் இருக்குது சார். ஓகே, இதில் நார்மல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சமையல் பாத்திரம் தான். ஓகே, இது எல்லாமே சைசஸ் காண்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நார்மல் நான் காட்டுறேன். இப்போ நம்ம ரெகுலர் மாடல் நான் சொல்லியிருந்தேன், ரெகுலர் மாடல் அப்படிங்கும்போது இதுதான் ரெகுலர் கல்செட்டி. ஓ, ரெகுலர் கல்செட்டினா என்ன சார்? பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் சார், நம்ம இந்த மாடல் அப்படியே மாடல் மெட்டீரியல் சேம் சார், எல்லாமே மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் மாடல். ஓகே, இது வந்து ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 680 வித் சீசனிங் சார். இது வித்தவுட் சீசனிங் பீஸ், உங்களுக்கு இப்படி வராது. ஓகே, உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்கு இந்த அருக்கு பாருங்க, இந்த மாதிரிலாம் சீசனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சீசன் பண்ணி இதெல்லாம் சீசன் ஆகிக்கிட்டு இருக்கு பீஸ். இப்போ பாலிஷ் பண்ணி அனுப்பிடுவீங்க சீசனிங் சார், என்ன தடவி மஞ்சள் என்ன. ஓகே, அது தடவி நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு நீங்கள் ரெடியாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அனுப்பிடுவோம். ஓகே சார், இது வந்து 680 லிட்டர் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு சார், நீங்க எல்லா மாடலும் நம்ம காட்டுறதுக்கு டயம் இருக்கா என்னன்னு தெரியல, ஒரு கோத்ரூ காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் இனிக்கான மாடல் தான். இதெல்லாம் வீடியோ காலில் காட்டுறீங்களா சார்? சார் வீடியோ காலில் கண்டிப்பா காட்டலாம் சார், எல்லா மாடலும் நம்ம கண்டிப்பா காட்டலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா, அதாவது சைஸ் வேரியா பிரிச்சு பனியர் கலர்ல இருக்குங்களா? எல்லாமே இருக்கு சார், சீசனிங் தாராளமா சார், எல்லாமே சீசனிங். ஏன்னா இப்ப சீசனிங் பண்ணா வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணாம போயிடுறாங்க, அதனாலே சீசனிங் பண்ணிடுறோம். இதெல்லாம் ஒரு பக்குவப்படுத்துறது ஏதாவது மெத்தடுக்கா இல்ல அதெல்லாம் தேவையில்லையா சார்? நீங்க ஒண்ணுமே கிடையாது சார், இது எதுவுமே நீங்க செய்ய வேணாம். சீசன் பண்ணி வாங்கினீங்கன்னா தாளிக்க மட்டும் கூடாது, தாளிக்க மட்டும் கூடாது. ஒரு 2-3 கழிச்சு தாளிச்சுக்கிறோம். நீங்க மித்ததுல தாளிச்சு ஆட் பண்ணுவாங்க. நம்ம இப்பதான் சார் தாளிச்சுட்டு அப்புறமேட்டு சமைக்கிறாங்க. அந்த காலங்கள்ல எல்லாம் கீழே அடுப்புக்குள்ளே கரண்டியை உள்ளே விட்டுருவாங்க, கரண்டியை உள்ளே விட்டு தாளிச்சு தான் அதை அப்படியே ஆட் பண்ணுவாங்க. ஓகே ரைட் சார், சூப்பராக ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கஸ்டமருக்காண்டி செஞ்ச பீஸ். ஓகே, 4 100 ml கிளாஸ் லிட்டர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம் சார், அதாவது எப்படின்னா சார், அதெல்லாம் ஒரு 2 முன்னாடியே சொல்லுவாங்க சார். பெரிய சைஸுக்கு மட்டும் கஸ்டமைஸ் சார். ரீட்டைல் பண்ணுவீங்களா ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுவீங்களா சார்? ஹோல்சேலும் மெயின் சார். ஓகே, இப்போ ரீட்டைல் நிறைய கேட்கறதுனால இப்போ ரீட்டைலும் நம்ம அதே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்டு. ஓகே ரைட்டுங்க, இப்போ இந்த இருக்குல்ல சார், இதுதான் சார் இந்த பீஸ், இது ஒரு கிளாஸ் லிட்டர் ஜஸ்ட் அப்படி போட்டு பீஸ் பக்காவாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் கலந்துருக்கும் இதுல வந்து, ஹை கிரேடு லோ கிரேடு நான் சொன்னேன்ல சார், ஒன்னு டிஃபரண்ட் நான் உங்களுக்கு காட்டிறேன் பாருங்க. இது வந்து லோ கிரேடு. எதனால சார் இது? என்னன்னா சார், சட்டை மாதிரி தான், நைலான் இருக்கும், காட்டன் இருக்கும், லினன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ வந்து காட்டன் நம்ம லைக் பண்ணுவோம், எதுக்காண்டி வேர்க்க கூடாது, எல்லாமே தயிர் வந்து புளிக்க கூடாதுன்னு நம்ம இதை வாங்குறோம். ஆனால் இந்த மாடல் வாங்கினீங்கன்னா புளிச்சிடும் சார் தயிர். சொல்லியே கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா. இதோட லிட்டரே வெறும் 480 கொடுங்க, 480 கொடுக்குறீங்க, 480. ஆனால் இது வந்து மேக்ஸிமம் 100% நாங்கள் எதாவது சப்ளை பண்ண மாட்டோம். ஓகே, கஸ்டமருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வம்பா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாமே. முடிய இது கொரியர்லாம் கிடையாது சார், இது லோ கிரேடு. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வாங்கிடுறாங்க, அப்படிலாம் வாங்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா பாரம்பரியமாக செய்கிறாங்களா வச்சிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மி,
இது நிறைய பேர் இந்த ஐட்டம்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி, 480 தான் வரும், ஒரு லிட்டரே 480 தான் வரும். இது அதுலேயே உங்களுக்கு இந்த பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். இந்த அருகே வரும் அந்த பீஸ் தெரியுதா சார்? கலரே உங்களுக்கு வீடியோலேயே கூட டிஃப்ரெண்ட் தெரிய வாய்ப்பு இருக்குது. செம்மையா இருக்கு சார், இப்போ டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரியும், நீங்கள் ஷோ பண்ணவே தேவையில்லை. இப்போ இதோட ப்ரைஸ் என்ன வருதுங்க? இதோட ப்ரைஸ் 850 வரும் சார், அப்படியே பாதி கூடும் சார். ஓகேங்க சார். ஏன்னா அந்த குவாலிட்டி தான் சார் மெயின். ஓகே, நம்மளோட மோட்டிவேஷனே ஹை குவாலிட்டி. ஓகே, லோ ப்ரைஸு. ஓகே, ஏன்னா கஸ்டமர் வாங்கிக்கிட்டே இருக்கணும் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என் பேர் அப்படி எல்லா ஊரும் அவ்வளோ தமிழ்நாடு, எனக்கு இன்னி வரைக்கும் கோயில் வாசலில் முத கடைனா எங்கள் கடை தான். கண்டிப்பாக சார். இன்னி வரைக்கும் முத கடை தெரியாதவங்க புது மண்டபத்தில் முத கடை அப்படின்னா தெரியும் சார். கண்டிப்பாக சார், எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் வேலை டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டீங்க. தீபாவளி வேறு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கற நான் வந்து நம்புறேன் சார். கண்டிப்பாக ஆஃபர் தானே அதெல்லாம் சார். என்னோட ஹை குவாலிட்டி முடிஞ்ச வரைக்கும் சார் என் ப்ரைஸ் யாரும் கொடுக்கக்கூடாது சார், அதான் சார் என் மோட்டிவ். ஓப்பன் சேலஞ்ச் சார், ஓப்பன் சேலஞ்ச் சார். ஓகே, என் ப்ரைஸ் என் குவாலிட்டி என் குவாலிட்டி கொடுக்கக்கூடாது சார். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம், அது ஒரு ஷார்ட் ஸ்பெஷல். நீங்கள் எங்கே எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் போய் சார், ஆல் ஓவர் வேர்ல்டு போயிட்டு இருக்கு, அங்கே வந்து போயிட்டு இருக்கு சார். எனக்கு அமெரிக்காவில் நீங்கள் இருக்கிறாங்களே எனக்கு ரெகுலராக வாங்குறாங்க சார். கரெக்டாக வேகான்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஓகே, அதில் நம்ம போட்டு விட்டுருவோம். ஓகே, போட்டு விட்டோடனே அது வந்து சார் சிஓடி சார், கொரியர் மட்டும் கரெக்டாக வேகா சிஓடி பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எனக்கு மெட்டீரியலுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பீஸை போய் கொடுத்துட்டு பேக் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருவாங்க சார். அவங்க டோர் டெலிவரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பீஸோட கொரியரோட காஸ்ட் வாங்கிக்கோங்க சார். டவுட் ஆக்சுவலாக இருக்கு, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வைஸ் கண்டிப்பாக நீட்டாக பண்ணி தான் அனுப்பணும், ஏன்னா உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக போடுவாங்க, உடையதுக்கு வாய்ப்பு. இப்போ எப்படி பேக் பண்ணி அனுப்புவீங்க? இந்த பீஸ் உங்கள் கையில் இப்படி வந்து சேர வரைக்கும் எங்கள் ரிஸ்க், உங்கள் ரிஸ்க். ஆமாம், இப்போ வீடியோ கூட எடுத்துக்கலாமா? அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி எடுக்கணுமா? தாராளம் சார், அதை வந்து எடுத்துக்கோங்க. மேபி உடஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மேபி இது 100% சரி சார். இது இல்லாமல் எங்கள்ட்ட வாங்கினவங்களுக்கே தெரியும் சார், கண்டிப்பாக உடஞ்சவங்க உடையாமலாம் இருந்ததில்லை சார், உடஞ்சிருக்கு ரிட்டன் மாற்றிடுவோம். ஓகே சார், உடஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க வீடியோவில் வந்து ஷிப்பிங் வீடியோ காமிப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். உங்களை வந்து டைரெக்டாக வந்து மீட் பண்ணி பார்த்து வாங்கலாம் ஆசைப்படுவாங்க. அட்ரஸ் கொஞ்சம் எப்படி வரணும்னு சொல்லிருங்க? அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் சரவணா ஹாஸ்பிட்டல் மெயின் ரோடு, இபி ஆஃபீஸ் பக்கத்து வீடு சார். ஓகே, சரவணா ஹாஸ்பிட்டல் நரிமேடு, சரவணா ஹாஸ்பிட்டல்னு லொக்கேஷன் போட்டால் வந்துடும். அது போக அது பக்கத்துலேயே போகிற வழியிலே தான் இருக்கும். நீங்கள் சரவணா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இபி ஆஃபீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க, இங்கிட்டு தான் சார், இதுதான் இபி ஆஃபீஸ், இதுதான் பேக் சைவர் தான் இபி ஆஃபீஸ், இபி ஆஃபீஸ் பக்கத்து. இப்போ மேப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தேன், மேப் கரெக்டாக வரணும் சார், இங்கே டோர் வாசல் வரைக்கும் வந்துடும் சார். ஓகே சார், போர்டு இருக்கும், ஏ போர்டு இருக்கும், நீங்கள் நீட்டாக பார்த்து வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார், கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணாலும் பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை சார், பை சொல்லிடுங்க சார். நன்றி.